ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து, உடனே டவுன்லோட் செய்யுங்கள். இந்த வருஷம் இந்த தயாரிப்பாளர் சங்க தேர்தல் வந்து தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷனை விட பரபரப்பாக இருக்கிறது. கேள்விப்படுற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. யாரோ ஒருத்தர் ஒரு அணியில் வந்து 32 இன்ச்சு டிவி தரேன்றாங்களாம், இன்னொருத்தர் கோல்டு காயின் தரேன்றாங்களாம், 10,000 ரூபா பணம் தரேன்றாங்களாம். எதுவும் எனக்கு வரல, வந்தாலும் தேவையில்லை என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இவ்வளோ பணம் செலவழித்தால் திருப்பி எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஜெயித்தவர்களுக்கு வரும் என்பது தான் என்னுடைய கருத்து. நான் வந்து ஆர்த்தி தட்டில் 10 ரூபா கூட போடாமல் எலெக்ஷனில் ஜெயித்தவன். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம், ஜெயித்தவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், யார் ஜெயித்தாங்க தோத்தாங்கன்னு அந்த சண்டையை தொடர்ந்து செய்யாமல் தயாரிப்பாளருடைய நலனுக்காக அக்கறையில் எடுத்தாக்க இந்த சங்கம் நல்லபடியாக தேறி வரும். ஏனென்றால் 13 கோடி ரூபாய் இதில் ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது. யார் வந்தாலும் அந்த பணத்தை திருப்பி மீட்டெடுத்து கொண்டு வர வேண்டும். தவிர வந்து ரொம்ப சண்டை, இவ்வளோ சண்டை எதுக்கு? நான் ஒரு இடத்துல சும்மா போய் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஏன் இவ்வளோ ஆத்திரமும் கோபமும் இருக்குன்னு தெரியவே இல்லை. அப்போ என்ன இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இதில் ஜெயிச்சு வர வேண்டியதுக்கு என்ன அவசியம் இருக்கிறது? அதை யோசிக்கணும். ஓட்டு போடுறவங்க தான் யோசிக்க வேண்டும். யாராக இருந்தாலும் நான் யாருக்கு ஓட்டு போட்டேங்கிறதெல்லாம் இல்லை சொல்ல மாட்டேன். நல்லவர்களுக்கு நான் ஓட்டு போட்டிருக்கேன், நேர்மையானவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்கேன், அவ்வளோதான். நேர்மையாக இருக்கிறவங்கள தான் இந்த பொது வெளியில் கொண்டு வரணும். ஸோ ரொம்ப சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருக்கார் மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தயாரிப்பாளர் சங்கம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறது. நடந்துட்டுருக்கு அண்ட் ஓட்டிங் பவர் வந்து மிக முக்கியமானது. ஒரு ஓட்டு இருந்தாலும் ஆட்சியை கவுக்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ஓட் கூட. ஸோ ரொம்ப முக்கியமானது. நல்ல டீம் வரணும். எப்போவுமே ஓட் பண்ணும்போது எந்த டீமுக்கு போட்டிருக்கோம், யாருக்கு போட்டிருக்குன்னு சொல்லக்கூடாது. ஸோ அதே வகையில் நல்ல டீம் வரணும், அது மட்டும் தான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஓட் போட்டுட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ. ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்னு ஒன்று இருக்குது. ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் வந்து இட்ஸ் நாட் திஸ் ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் தனி. ஸோ இந்த ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் இருக்கும்போது நல்ல அணி வரட்டும், தப்பே இல்லை. தேர்தல் தடுக்க கூடாது, தேர்தல் நடக்க வேண்டும், தேர்தல் நடக்க வேண்டும், நியாயமான முறையில் நடக்க வேண்டும். நியாயமான முறையில், நியாயமான முறையில் 2,000 ரூபாய் 4,000 ரூபாய் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு ஒருத்தர பேசலாம். அதாவது இன்னைக்கு இந்த தேர்தல் ஒரு ஜனநாயக படுகொலையாக தான் பார்க்கப்படுகிறது. தேர்தல் நியாயமாக நடக்க வேண்டும். நீதியரசர் இன்னும் காவல்துறை இதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். 4,000 ரூபாய் பணத்தை கொடுக்கறாங்க, பகிரங்கமா கொடுக்கறாங்க. இது தேர்தல் மாதிரியே தெரியல. காவல்துறையும் நீதித்துறையும் நீதியரசர் தலையிட்டு
இத கட்டுக்குள்ள கொண்டு வந்து நியாயமான முறையில் நடத்தணும். நான் பிரவீன் வேண்டுகோள். நான் பிரவீன் காந்த் சார். சார் இது என்னன்னா தெரியுமா சார்? சார் நியாயமான முறையில் தேர்தல் நடக்க வேண்டும். இந்த தேர்தல் சார் இந்த தேர்தலில் எங்க பணத்தை காட்டுங்க, பணம் காட்டுங்க, எங்க பணம் காயின் எங்க இருக்கு, பணம் எங்க சார்? இந்த இந்த கோல்டு காயினும் இந்த தேர்தல் நடக்கணும். நிறுத்த வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும், தேர்தல் தொடர்ந்து நடைபெற வேண்டும், ஜனநாயக முறைப்படி நடைபெற வேண்டும், தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும். சார் இதுதான் ஒரே குரல், ஒரே குரல் ஒன்னு சார் 1300 பேர் இருக்கிற இடத்துக்கே பண விளையாடுதுன்னா 6 கோடி பேர் இருக்கிற இடத்துல எவ்வளவு பண விளையாடும்? இது ஒவ்வொரு மக்களை எதிர்க்கணும். இது தவறான பாதை. உடனடியாக நீதியரசர் இதுல தலையிட்டு, காவல்துறை தலையிட்டு இனிமே காசு கொடுத்து ஓட்டு வாங்கணுங்கிற தர்மமே அது என்னங்க? இது ஒரு தவறான முன்னுதாரணம். பணம் கொடுத்து ஜெயிப்போங்கிற ஒரு விஷயம் இத பாக்குற எல்லாருக்கும் மக்கள் மனசுல போய் நின்னுச்சுன்னா திருப்பி ஒரு தவறான அரசாங்கம் இந்த நாட்டுக்கு வரும். அதனால இங்க இந்த உடனடியாக யார் பணம் கொடுத்தாரோ அவரை உடனடியாக கண்டுபிடிச்சு உடனே வெளியே அனுப்பிடும். என்னங்க ஆசைப்படுறாங்க. நேர்மைக்கு தான் எப்பமா ஜெயிக்கணும் சார். பணம் ஜெயிக்க கூடாது சார். சவுந்தர குடு சார், ஆமா இல்ல நான் அதை சொல்ல விரும்பல. ஏன்னா எல்லாரும் என்னுடைய நண்பர்கள், எல்லாரும் நண்பர்கள். இப்ப அண்ணன் ராதாகிருஷ்ணன் ஒரு பேரை சொன்னாரு. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்ப ஒரு பேரை சொன்னாரு, எனக்கு தெரியல. ஆனா ராதாகிருஷ்ணன் பதிவு பண்ணது என்னன்னா டி ஆர் அணின் சொன்னாரு, எனக்கு தெரியாது. ராதாகிருஷ்ணன் அவர்கள் டி ஆர் அணின் சொன்னாரு, எனக்கு தெரியாது. ஆனால் பணம் கையில் இருந்ததை நான் பார்த்தேன். அதை கவர்ல இருந்து எடுக்கும் போது கேமரா கவர் பண்ணுச்சு. 2000 ரூபாய் பணம் உள்ள ஒரு கோல்டு காயின். அதை நீங்க வேட்பாளர் போடுற வேட்பாளருக்கு போடப்பட்டது, தரப்பட்டது. இப்ப வீடியோ இருக்கு சார் உங்ககிட்ட, நீங்களாம் எடுத்தீங்கல சார், நீங்களாம் எடுத்தீங்க சார். இப்ப இதுல தேர்தல் சர்வீஸ் பண்றது யாரும் வரல, பிசினஸ் பண்ணி வந்திருக்காங்க சார். சவுந்தர் சவுந்தர் என்பவர் பண்றது எவனும் வரல, நாங்க சர்வீஸ் பண்ண வரோம். வேட்பாளர் அண்ணா, வேட்பாளர் அண்ணா, வேட்பாளர் சவுந்தர் அவர்கள் அந்த கவரை எடுத்துக்கிட்டு உள்ள ஓடி வந்தாரு. கோல்டு காயினா பணமும் தராங்கன்னு அப்படியே பிரிச்சு காட்டினாரு. 2000 ரூபாய் நோட்டு உள்ள இருந்தது. ஓகே, இப்ப அவரு உள்ள இருக்காரு. நான் சவுந்தர் சொல்றேன், சவுந்தர் எடுங்க. அவர் தான் சொல்றேன். சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.